ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான ட்ரெண்டிங்காக எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு கிராஃப்ட் விஷயத்தை தான் வீட்லேயே நம்ம பண்ண போகிறோம். இதுக்காக இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் நம்ம வரைஞ்சிடுறோம். இதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ நான் வரைஞ்சிருக்க மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இந்த திலகம் ஷேப்க்கு நம்ம க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு பேரட் க்ரீன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதுக்கு ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால பர்ல் கிரீன் கலர் எடுத்துட்டு இதில் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி வரைகிறோம். அதாவது லைன்ஸ் மாதிரி அழகாக இந்த மாதிரி வரைஞ்சோம்னா நமக்கு அழகாக கீத்து கீத்தா அழகாக ஒரு இலையில் இருக்கிற மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக டிஃப்ரெண்ட்டாகவும் நமக்கு எந்த மாதிரியான விஷயம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இது நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஒவ்வொரு லைனாக இந்த மாதிரி அழகாக ரெண்டு பக்கமும் சமமாக வரா மாதிரி நம்ம இந்த பேர்ல் க்ரீன் கலரை அழகாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுவும் லைனாக. ஸோ காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷைனிங்காக நமக்கு இருக்கும். அடுத்து இந்த மாதிரி பீகாக் ப்ளூ இருக்கு இல்லையா, அதை எடுத்து சென்டரில் இந்த மாதிரி ரவுண்டு மாதிரி நம்ம அழகாக வரைஞ்சிடணும். ஸோ ஒரு 10 ருபி காயின் சைஸ்க்கு இந்த மாதிரி அழகாக வரைஞ்சிருங்க. அதை சுற்றி ஆரஞ்சு கலரை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அழகான ஒரு ஆப்பிள் ஷேப்க்கு வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளுக்கு வால் இருக்கா மாதிரி நம்ம அழகாக வரைஞ்சிடணும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆரஞ்சு கலரையும் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா பீகாக்கினுடைய அந்த ஃபெதர் இருக்கும் இல்லையா, அதில் ஐ போர்ஷன்னு சொல்லுவாங்க, அது நமக்கு இப்போ ரெடி ஆகிடும். அடுத்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு இதுக்கு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி இதில் லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் கலரில் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்துடணும். இதுவும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் பீஸில் நான் இப்போ வரைய போகிற அந்த கேரக்டரை நீங்களும் வரைஞ்சிருங்க. இது என்ன கேரக்டர் அப்படின்றத எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அந்த நிமிஷத்தோடு மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக ஒரு சின்ன சின்ன கர்வ்ஸ் மாதிரி தான் வந்து வரைஞ்சிட்ருக்கோம். இந்த கர்வ்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ரொம்ப அழகான ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கேரக்டர் நமக்கு கிடச்சிருவாங்க. ஸோ இப்போவே நீங்கள் அது என்ன கேரக்டர்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த டெக்கர் எல்லா இடத்துலையும் ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. இது அயனில் செஞ்சு விற்கிறாங்க, அதாவது இரும்பில் செஞ்சு ஒரு நல்ல ஒரு டெக்கராக விற்கிறாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலில் இன்றைக்கி இந்த கிராஃப்டை நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லா போர்ஷன்ஸையும் அழகாக இப்போ ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு அழகாக இந்த மாதிரி கிடச்சிடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டையும் எடுத்துகிட்டு அதை இந்த ஃபேஸுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வச்சு ஒரு ஷேப் வந்து வரைய போகிறோம். இதை தனியாக வரைஞ்சோன்னா இதோட ஃபிட் ஆகாது, அதனால தான் சேர்த்து வச்சு நம்ம வரைகிறோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பையும் கட் பண்ணி இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம முக்கியமாக பண்ண போது கலரிங். கலரிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபேஸ்க்கு முழுக்க நம்ம பிளாக் கலர் கம்ப்ளீட்டாக அடிச்சிடுறோம். ஸோ பிளாக் கலர் நான் ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், அதாவது ஆக்ரலிக் ஃபேப்ரிக் பெயிண்ட். இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அடித்து காய வச்சிடலாம். அடுத்து இந்த டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ரெட் கலரில் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிடுறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம ரெட் கலரில் உள்ள ரெட் கலர் வெளியில் ஒயிட் ஷேட்ஸ் மாதிரி கூட கொடுத்து ஒரு 3D எஃபெக்ட் கொண்டு வரலாம். பட் நான் ஜஸ்ட்டு ரெட் கலர் மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா இதுவும் காஞ்சாச்சு. அடுத்து இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டிக் பண்ண வேண்டிய நேரம். ஸோ இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே பாட்டமில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணணும். அதே மாதிரியே நம்ம பிளாக் கலரில் ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனுடைய பேக் சைடு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கார்ட்போர்டுடைய பீஸ் தெரியும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஃபெவிபாண்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் இந்த சைடில். எப்பொழுதும் போல் ஃபெவிபாண்டை நம்ம ஒரு 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு போர்ஷன்ஸையும் நம்ம அழகாக இந்த மாதிரி ஒட்டிடணும். ஸோ இந்த மாதிரி அழகாக பேலன்ஸ் பண்ணி ஒட்டுங்க. கேப் கீழே இருந்ததுன்னா பரவாயில்ல, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி அழகாக அந்த யானைக்கு தலைப்பாகை மாதிரி சரியா. ஸோ யானைன்னு சொல்கிறத விட ரொம்ப அழகான ஒரு பிள்ளையார் சரியா. ஸோ இதுக்கு காது இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல ஒட்டலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா முதலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்ட முடியாது, அதனால் முதலே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பிள்ளையார் நமக்கு ரெடி ஆகிட்டார். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தலைப்பாகையில் மயில் பீலி இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பீகாக் ஃபெதரினுடைய அந்த பேக் சைடில் ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி எடுத்து அதை நம்ம அப்ளை பண்ணிடணும். அதே மாதிரி அந்த தலைப்பாகைக்கிட்டையும் நம்ம அழகாக இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீகாக் ஃபெதரையும் அதில் நம்ம 7 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ ஸ்டிக் பண்ணும் போது பார்த்து பண்ணுங்கள், அது ரொம்ப அழகாக
கரெக்டாக ப்ளேஸ் ஆகணும். ரொம்ப நெத்திலையும் ப்ளேஸ் ஆகக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தலைப்பாகையிலையும் இருக்கக்கூடாது. அதாவது நெத்தியில் ஆரம்பித்து அந்த தலைப்பாகையில் முடிகிற மாதிரி அழகாக வரணும், சரிங்களா? ஸோ இது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம கோல்டன் பெயிண்ட் எடுத்து சில டீட்டெயிலிங் இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ பெயிண்ட்ஸினுடைய பேக் சைடில் கோல்டன் பெயிண்ட் எடுத்து இந்த பிளாக் கலர் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸாக வைக்கிறோம். இந்த டாட்ஸே பார்த்திங்கன்னா நம்ம 2 ரோஸாக வந்து ஃபாலோ பண்ண போகிறோம், அதாவது 2 ரோஸாக. ஓகேவா? இந்த மாதிரி அழகாக டாட்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம வச்சுட்டோம்னா இதுக்கு டீட்டெயிலிங்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தலைப்பாகை இருக்கு இல்லையா அதுலேயும் ஒரு சின்ன டீட்டெயிலிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு வேலை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போது பிள்ளையாருக்கு அழகான ஒரு கண்ணையும் நம்ம வரைஞ்சிடணும். ஸோ கண் வரையும் போது அழகாக புருவம் வந்து வில் மாதிரி இருக்கணும்னுவாங்க இல்லையா. ஆனால் பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா கண் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குறுகலாக ஒரு ஷார்ட்டாக அப்படியே வந்து வி ஷேப்புக்கு கண் இருக்கும். ஓகேவா? அதனால தான் சில பேருக்குலாம் சொல்லுவாங்க யானை கண் மாதிரி இருக்கும்னுவாங்க இல்லையா. அதனால அதுக்கேற்ற மாதிரி அந்த வி ஷேப் மாதிரி ஒரு கண் நம்ம வரைஞ்சிடணும். ஸோ இந்த கண் போர்ஷனுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக அழகான டீட்டெயிலிங் இந்த மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா அடுத்து வந்து தந்தம். தந்தம் வந்து எப்பொழுதுமே பிள்ளையாருக்கு ஒரு தந்தம் வந்து குறுகலாகவும் இன்னொரு தந்தம் நீட்டமாகவும் இருக்கும், சரியா? மகாபாரத கதையை எழுதுறதுக்காக தந்தத்தையே உடைத்தவர் இல்லையா பிள்ளையார். அதனால் நம்ம இந்த தந்தம் ஒரு பக்கம் நீட்டம் இருக்கிற மாதிரியே இப்போ வரைஞ்சிடலாம். அந்த தந்தத்துக்கு அழகான ஒரு டீட்டெயிலிங்கும் நம்ம இப்போ கொடுத்துடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த டீட்டெயிலிங் கோல்டன் பெயிண்டில் நம்ம கொடுத்து முடித்தாச்சு. இப்போ அந்த தலையில் இருக்கிற அந்த தொப்பி, அதாவது இந்த தலைப்பாக இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அழகாக இந்த மாதிரி அழகான குட்டி குட்டியாக கோல்டனில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி நம்ம ஃப்ரீயாக ஹேண்டில் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ஃப்ரீ ட்ராயிங் மாதிரி தான் பண்ணுறோம். இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா துதிக்கை இருக்கு இல்லையா அதுக்கு அழகான ஒரு டீட்டெயிலிங் கொடுக்கணும். அதில் இந்த மாதிரி 3 கர்வி லைன்ஸ் அப்படின்றத நம்ம வரைஞ்சிடலாம். அதையும் வரைஞ்சிட்டோன்னா கூடவே இந்த தந்தத்துக்கு முன்பகுதியில் ஒரு சின்ன தாமரை மாதிரி ஒரு சின்ன கோல்டன் பெயிண்ட்லேயே ஒரு டீட்டெயிலிங்கையும் கொடுத்து முடிச்சிடலாம். இதையும் கொடுத்து முடிச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு வால் டெக்கர் பிள்ளையார் நமக்கு வீட்லேயே ரெடி ஆகிடுவார். நான் சொன்ன மாதிரியே கடையில் பார்த்திங்கன்னா இது வந்து மெட்டலில் பண்ணி விற்பாங்க. மெட்டலில் பண்ணி வைக்கும் போது நமக்கு காஸ்ட்லியாகவும் இருக்கும், இன்னொன்று நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி வேலையும் இருக்கும் பெருசாக இருக்கிறதுனால. வீட்லேயே நம்ம பண்ணுறதுனால ஈஸியாக நம்ம அழகாக இந்த மாதிரியே ஒரு பிள்ளையாரை கார்ட்போர்டில் பண்ணி வீட்டில் ஹேங் பண்ணிடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளஸ் இந்த மயில் பீலி இருக்கு இல்லையா இதுக்கு கோல்டன் பெயிண்ட் கொடுத்துட்டோன்னா இதோட லுக்கே அழகாக இருக்கும். ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. உங்கள் வீட்லேயும் இந்த ஹோம் டெக்கரை நீங்கள் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை.